தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சவாலான கதாபாத்திரங்களை கொடுத்தாலும் அதுக்கேற்றது மாதிரியே உடல் பாவனையை மாற்றிக்கிட்டு நடிக்கிற நடிகைகளும் உண்டு. அப்படி எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அசத்தலான நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்ச 6 நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனோரமா நாடக பின்னணியில் இருந்து வந்த ஆச்சி மனோரமா 1960களாக இருந்தாலும் சரி, 2000 அப்புறமா வந்த காலமானாலும் சரி, மனோரமா ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் ஜில் ஜில் ரமாமணி, சம்சாரம் மது மின்சாரம் படத்தில் கண்ணம்மா, அது போக சின்ன தம்பி, சின்ன கவுண்டர், சாமி, சிங்கம் போன்ற பல படங்களில் இவங்களோட நடிப்பு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். சில்க் ஸ்மிதா 80-90களில் ரசிகர்களோட கனவு கண்ணியாக இருந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா. பாடலுக்கு கவர்ச்சியாக நடனம் ஆடுறதா இருந்தாலும் ஓகே, குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் ஓகே, எல்லாத்துலேயுமே தன்னோட முத்திரையை பதிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இவங்களோட நடிப்பை பலரும் பாராட்டி இருந்தாங்க. வடிவுக்கரசி தமிழ் சினிமாவில் 40 மேலே இடைவெளியே இல்லாமல் நடித்தவங்க தான் நடிகை வடிவுக்கரசி. சிவாஜி கூட இவங்க நடித்த முதல் மரியாதை படம் மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தன்னை பொருத்திக்கிட்டு நடிக்கிறதுல வல்லவர் தான் வடிவுக்கரசி. அருணாச்சலம் படத்தில் வடிவுக்கரசி கூன் கிளவியாக நடித்ததை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். காந்திமதி தன்னோட நடிப்பால் ரசிகர்களை அளவும் சிரிக்கவும் வச்சவங்க தான் காந்திமதி. இவங்களோட திரை வாழ்க்கை கருப்பு வெள்ளை காலத்தில் தொடங்கி கலர் படங்கள் வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. 16 கிழக்கே போகும் ரயில், கரகாட்டக்காரன்னு பல படங்களில் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அசத்தி இருப்பாங்க. ஜோதிகா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் ஜோதிகா. இவங்க கிராமத்து பெண், மாடர்ன் பெண்ணு எல்லா கதாபாத்திரங்கள்லேயுமே அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. சந்திரமுகி படத்தில் இவங்களோட நடிப்பு பலரையும் பிரமிப்படைய வச்சுது. இப்போவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்ற படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்ட்ரியா தமிழ் சினிமாவில் நடிகை மற்றும் பின்னணி பாடகையாக வளம் வந்துட்டுருக்காங்க ஆண்ட்ரியா. இவங்க பச்சைக்கிளி முத்துச்சரம், 1001, மங்காத்தா, விஸ்வரூபம்னு தன்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது.